ஸ்ரீ குருப்பியோ நமஹ. 24/7/2020 வெள்ளிக்கிழமை சுஸ்தி ஸ்ரீ சார்வரி வருஷம் தட்சிணாயனம் கிரீஷ்மரத்து கடக மாசம் ஆடி மாசம் 9ஆம் தேதி சுக்லபக்ஷம் சதுர்த்தி வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரம். இன்றைய தினம் ஆடி பூரம், ஆண்டாள் வைபவம், சதுர்த்தி விரதம் சேர்ந்து வந்திருக்கு. நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான பிரார்த்தனை தினம். இந்தியாவினுடைய தென் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இந்த நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வைபவம் ரொம்பவும் விசேஷமாக கொண்டாடப்படுறது. நாளைய தினம் நாக பஞ்சமி, கருட பஞ்சமி. இந்த நாக பஞ்சமி கருட பஞ்சமிக்கு முதல் தினத்தை நாக சதுர்த்தி அப்படின்னு வழிபடக்கூடிய வழக்கங்கள் காணப்படுறது. இந்த நாக சதுர்த்தி தினத்தில் நாகருடன் கூடிய விநாயகப் பெருமானை வழிபடும் பொழுது ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்ப தோஷங்களுக்கு ஒரு அருமையான பரிகார பிரார்த்தனை தினங்களாக அமைஞ்சிருக்கு. இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். ரிஷப ராசியில் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் ராகு பகவான், புத பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியில் சூரிய பகவான் அருள் புரிகின்றார். சிம்ம ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். தனு ராசியில் குரு பகவான், சனீச்சர் பகவான், கேது பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். தெளிவான சிந்தனையும் உண்மையான உழைப்பும் உடைய மேஷ ராசி பக்தகுடிகளே, மேஷ ராசியைச் சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினமானது ஒரு அருமையான அனுகூலமான முயற்சி தினம் அமைய போகிறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது ஒரு அருமையான கிரக அமைப்பு. மேஷ ராசியைச் சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினத்தில் உங்களது தொடர் முயற்சியானது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. பொருளாதார மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய அருமையான தினமாக அமைய போகிறது. வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்தகுடிகளே, ரிஷப ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் தன்னம்பிக்கை கூடக்கூடிய தினம் அமைய போகிறது. தைரியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. வாக்குஸ்தானத்தில் வித்யாகாரன் சஞ்சரிக்கிறது பேச்சை தொழிலாகுடைய பக்தகுடிகளுக்கு ஒரு அருமையான முன்னேற்ற தினமாக அமைய போகிறது. இருந்தாலும் உங்களது ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான், இது பலவிதமான குழப்பங்களை கொடுக்கறது. ஜனனகால ஜாதகத்தில் 1/7/2/8 சர்ப்பங்கள் காணக்கூடிய பக்தகுடிகள் இன்றைய தினத்தில் ரிஷப ராசியை சார்ந்த பக்தகுடிகள் நாக சதுர்த்தி விரதம் இருக்கிறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அன்றைய தினத்தில் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அபய ராகு அனுக்கிர கேதுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறது. மாலை நேரத்தில் 4:30 மேலே பக்தகுடிகள் பிரார்த்தனை பண்ணுங்கோ. உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நல் வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக நடக்கக்கூடிய மிதுன ராசி பக்தகுடிகளே, மிதுன ராசி பக்தகுடிகளது முயற்சியானது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சப்தமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சொச்சித்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. உங்களது ராசிநாதன் உங்களது ராசியிலேயே சொச்சித்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போகிறது. அறிவு சார்ந்த சிந்தனைகள், அறிவு சார்ந்த தொழிலை செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வெற்றி தினமாக அமைய போகிறது. வாழ்த்துக்கள். கவலையை மறந்து கலைகளில் சிந்தனையை செலுத்தக்கூடிய கடக ராசி பக்தகுடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது ராசியின் நாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது பொருளாதார ரீதியான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போகிறது. மனதில் இருந்த கவலைகள் கட்டங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. இன்றைய தினத்தில்
பெருமாள் ஆலயங்களில் இருக்கக்கூடிய ஆண்டாள் சன்னதியை வழிபடுறது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். உதவிக்கரம் நீட்டுவதில் உத்தமராய் திகழக்கூடிய சிம்ம ராசி பக்தகுடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்தகுடிகள் பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உயரிய சிந்தனை உடையவர்கள். ஆனால் உங்களது ராசியிலேயே மாத்திருக்காரகன் சஞ்சரிக்கும் பொழுது மனதில் பலவிதமான குழப்பங்கள். நேற்று வரைக்கும் நம்ம எத்தனை பேருக்கு எவ்வளவு உதவி செஞ்சுருக்கோம், இன்றைய தினத்தில் அவர்கள் இப்படி பேசிவிட்டார்களே அப்படின்னு கவலைப்படுவேள். கவலைப்படுவதை முழுமையாக தவிர்த்துடுங்க. உதவி செய்வது அப்படிங்கிறது உங்களது நோக்கம். இன்றைய காலகட்டத்தில் இது கலியுகம். இந்த காலகட்டத்தில் பலவிதமான சிந்தனைகளை நாம் ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும். அதே சமயத்தில் கவலைப்படுவதை முழுமையாக தவிர்த்துடுங்கோ. இன்றைய தினத்தில் உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். உங்களது அறிவாற்றல் பளிச்சிட போகிறது. உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. உங்களது திறமைகளை நிலைநாட்டக்கூடிய, வெளிக்காட்டக்கூடிய, வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. சில பக்தகுடிகளுக்கு பாராட்டுக்கள், பட்டயங்கள் பெறுவதற்கான சிந்தனைகள் கூட தோன்ற போகிறது. உங்களது ராசியில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறாரே அப்படின்னு கவலைப்பட்டு உங்களது முயற்சிகளை தள்ளி போடாதீங்கோ. நல்வாழ்த்துக்கள். கல்வியும் அனுபவமும் ஒன்றாய் பெற்ற கன்னியா ராசி பக்தகுடிகளே, கன்னியா ராசி பக்தகுடிகள்கிட்ட எஜுகேஷனும் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். இந்த கல்வியும் அனுபவமும் ஒன்றாய் பெற்றவர்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர். சில பேர்கிட்ட நல்ல எஜுகேஷன் இருக்கும் ஆனால் அனுபவம் இருக்காது. சில பேர்கிட்ட நல்ல அனுபவம் இருக்கும் ஆனால் கல்வி அறிவு இருக்காது. ஆனால் கல்வி அறிவும் பெற்று அனுபவமும் பெற்றவர்கள் கன்னியா ராசி பக்தகுடிகள். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தை சூரிய பகவான் சஞ்சரிக்கிறது. இந்த மாதம் தமிழ் மாதமானது ஒரு வெற்றி மாதம் அப்படிங்கிறத நாம் ஆடி மாதத்தினுடைய பலன்களில் சிந்தனை பண்ணியிருக்கோம். இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு அபரிமிதமான வெற்றிகளை கொடுக்க போகிறது அப்படிங்கக்கூடிய சிந்தனை இருந்தாலும் இன்றைய தினத்தில் லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது செலவுகளை தவிர்த்துடுங்கோ. முடிந்தால் இன்றைய தினத்தில் பர்சை எடுக்காமலே இருப்பது கூட அனுகூலத்தை கொடுக்கும். நண்பர்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. சுகமான சூழ்நிலைகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. இன்னொரு வாட்டுகள். திட்டங்கள் போடுவதிலும் தீட்டிய திட்டங்களை செயலாக்குவதிலும் கெட்டிக்காரராய் விளங்கக்கூடிய துலா ராசி பக்தகுடிகளையும், துலா ராசி பக்தகுடிகள் எப்பொழுதுமே பிளான் பண்ணுறதுலையும் அந்த பிளானிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலையும் சாதுரியம் மிக்கவர்கள். எப்போதுமே பிளானிங் பண்ணுறதுங்கிறதே ஒரு கலை. அந்த பிளானிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது அது ஒரு கலை. சில பேர் நன்னா திட்டம் போடுவா, ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் திட்டமே போட மாட்டாங்க, செயல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திட்டமும் போட்டு அதை செயலாக்குவதிலும் கெட்டிக்காரராக திகழக்கூடியவர்கள் துலா ராசி பக்தகுடிகள். அதனால தான் துலா ராசி பக்தகுடிகளுடைய வெற்றி சதவீதம் கூட கூடுதலாக காணப்படும். இன்றைய தினத்தில் உங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரர்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது ஒரு அருமையான கிரக அமைப்பு. பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும், முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும், இன்றைய தினத்தில் லாபஸ்தானத்தில் மாத்திருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் சுக்லபக்ஷ சந்திரன் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது ஒரு அருமையான கிரக அமைப்பு. துலாராசியை சார்ந்த பக்தகுடிகள், நீங்கள் எந்த வயதில் எந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் இன்றைய தினத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. உங்களது வெற்றி தான் எங்களது குறிக்கோள். உங்களது வெற்றி பாதையை நீங்கள் பயணிக்க வேண்டும். வெற்றி சிகரத்தை எட்டி பிடிக்க வேண்டும். இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமாக அமைய போகிறது. நல் வாழ்த்துக்கள். அடிமை ஆணவத்திற்கு தேளாய் திகழக்கூடிய விருச்சிக ராசி பக்தகுடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் அன்புக்கு அடிமை. அவர்கள்ட்ட அன்பு காட்டிட்டீங்கன்னா எதை வேணாலும் செஞ்சு கொடுப்பா. ஆனா அவர்களிடத்துல ஒரு கமாண்டிங் பண்ணிட்டீங்கன்னா அவர்களது ராசி விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய தேளை போல மாறிவிடுவார்கள். ஆகையினாலே விருச்சிக ராசி பக்தகுடிகளிடத்திலே அன்போட பழகி பண்போடு செயல்பட்டேன்னா அனைவருக்கும் அது அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய தினம் விருச்சிக ராசி பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான சிந்தனைகள்,
அனுகூலத்தை கொடுக்க போகிறது, மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பெளிச்சிட போகிறது, பொருளாதார மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது, கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை சிந்திக்கக்கூடிய ஒரு வெற்றி தினம் அமைய போகிறது. இன்னொரு வாழ்த்துக்கள். தஞ்சம் என வந்தால் தன்னையும் தரக்கூடிய தனுராசி பக்தகோடிகளே, தனுராசி பக்தகோடிகளுக்கு இன்றைய தினம் பாக்கியமான தினம். உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் மாத்திரிகாரகன் சஞ்சரிக்கக்கூடிய தினத்தில் உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசி நாதன் உங்களது ராசியில சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது ஒரு அருமையான அமைப்பு. சதுர்கேந்திர ஸ்தானத்தில் அங்காரக பகவான் சஞ்சரிக்கும் பொழுது தன்னம்பிக்கை ஆற்றல் பளிச்சிட போகிறது, அபரிமிதமான தைரியம் தோன்ற போகிறது, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் தோன்ற போகிறது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ, ஆர்கியூமெண்ட்ஸை முழுமையாக தவிர்த்துடுங்கோ. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக காணப்படுறது. தனுராசி பக்தகோடிகள் ஆரோக்கியம், உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. நல் வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்தகோடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு இன்றைய தினம் சந்திர அட்டம தினம், பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ, வாத பிரதிவாதங்களை தவிர்த்துடுங்கோ. உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அட்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். குடும்பங்களில் கணவன் மனைவி முழுமையாக வாத பிரதிவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. சந்திராஷ்டம தினத்தில் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து சஞ்சரிக்கின்றன. செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. விலையுயர்ந்த பொருட்களை கையாள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் நினைவாற்றலோடு செயல்படுங்கோ, பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ, அரசுத்துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றுங்கோ. நல்வாழ்த்துக்கள். குணமிக்க கும்பராசி பக்தகுடிகளே, கும்பராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான தினம் அமைய போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போகிறது. உங்களது சொல் வாக்கும் ஷெல் வாக்கும் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இளைஞர்களுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. உங்களது வேலைகளில் இருந்த தடைகளுக்கு விடைகள் காணக்கூடிய தினம் அமைய போகிறது. திருமண தடைகள் உள்ள பக்தகுடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல செய்திகள் நாடி வரப்போகிறது. குறிப்பாக சர்ப தோஷமுடைய பக்தகோடிகள் இன்றைய தினத்தில் அபயராகு அனுகிரக கேதுவை தியானம் பண்ணுங்கோ. பாண்டிச்சேரியில் சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அபயராகு அனுகிரக கேதுவை மனசுக்குள்ளே தியானம் பண்ணுங்கோ. உங்களது ஜன்னகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்ப தோஷங்கள் விலகி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு வாழ்க்கையில் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம். நல் வாழ்த்துக்கள். பக்குவமாக பேசி பழைய விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடைய மீனராசி பக்தகோடிகளே, மீனராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு சாதனை தினம் அமைய போகிறது. சில பக்தகோடிகளுக்கு உங்களது திறமைகளை நிலைநாட்டக்கூடிய ஆற்றல் தோன்ற போகிறது. நண்பர்களுடைய அன்பு ஆதரவு தோன்ற போகிறது. பணி நிமித்தமாக கூடுதல் வேலைகளை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைய போகிறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்க போகிறது. குழந்தைகளுடைய முன்னேற்ற மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. நல் வாழ்த்துக்கள். அனுகிரகத்தில் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.